ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா சிம்பிளி சமையல். நம்ம இன்றைக்கி சிம்பிளி சமையலில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு. அதுக்கு தேவையானது 1/2 கிலோ கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம சட்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் பொரிஞ்ச உடனே ரெண்டு வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 10 பூண்டு பல், 1 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து 1 5 காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம முழுசு முழுசாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி குண்டு கத்திரிக்காய் சேர்த்திங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ப்ளூ கத்திரிக்காவும் நீங்கள் சேர்த்து இதே மாதிரி இந்த குழம்பு பண்ணலாம். இப்போது கத்திரிக்காய் வந்து அந்த எண்ணெயில் 3-4 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பக்கமாக கட் பண்ணியிருக்கேன், சில பேர் வந்து பேக் சைடும் கட் பண்ணுவாங்க, அது வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் வெந்துடும். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப சிம்பிள், பேச்சுலர்ஸ் கூட இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1-20 நிமிஷத்தில் இது கடகடன்னு பண்ணி முடிச்சிட முடியும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே இதை பண்ணி முடிச்சிடலாம். இந்த டைமில் 3-4 தக்காளி பழத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா நல்லா தான் இருக்கும், இந்த காரக்குழம்புக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி கிளறி விடலாம். இப்போது இது எல்லாமே 1-5 நிமிஷம் நல்லா வந்து எண்ணெயிலே வேகட்டும். அதுக்கு நம்ம 1 மூடி போட்டு வச்சிடலாம். ஆனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணும். இப்போ 1-5 நிமிஷம் கழித்து மூடி வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா சுருளாக வதங்கியிருக்கு. தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு எவ்வளோ எண்ணெய் வந்து தனியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு 3 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் போல் ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். நான் 1 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு புளி வந்து கொஞ்சம் கூடுதலாக தேவை அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 கப் புளி தண்ணியை நான் இது கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புல சேர்க்கறதுக்காக நான் வந்து காரக்குழம்புக்கு பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண பொடி. இந்த பொடியை வந்து சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டில் வந்து வறுத்து அரைச்ச பொடி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி, மிளகாய், அது எல்லாமே இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்து இதை அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து காரக்குழம்புக்கு, வத்த குழம்புக்கு அந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் இந்த பொடியை வந்து இதோடு நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து நான் வந்து கிளியராக போடுறேன். இப்போ இந்த குழம்புக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த குழம்பு பொடியை கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் தூவிட்டு நல்லா வந்து 1 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தான். வாசமாக இருக்க குழம்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட். இந்த பொடி ஆட் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறமா 1-2 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா திக்காக சுண்டி கொஞ்சம் வந்து கிரேவியாக வரும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அது பதம் பார்த்து அந்த டைமில் இறக்கிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு காரக்குழம்பு வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக வந்துருச்சு. ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு கத்திரிக்காவும் நல்லா குக் ஆகிருக்கணும். இது வந்து சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் போட்டு பண்ணியிருக்கோம், நல்லா வாசமாக இருக்குது குழம்பு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் ராதிகா சிம்பிளி சமையலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.